வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு தொழிலை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த பெண்மணி என்ன செய்ய போகிறாங்க அது என்ன அதிசயம் என்பதை பாருங்கள் இதோட பேர் த்ரீ டி ஹோலோகிராம் ஃபேனுங்க இது பத்தாயிரம் ரூபாயிலேருந்து விலைக்கு கிடைக்குதுங்க இது என்ன அற்புதத்தை செய்யுது என்பதை பாருங்கள் இந்த ஃபேன்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்பதை பாருங்கள் இது தாங்க ஹோலோக்ராமிக் த்ரீடி அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி பறக்கிற மாரி இருக்குங்க இது அனிமேஷன் வகை சார்ந்தது இதை வச்சு என்ன தொழில் செஞ்சு எப்படி வருமானம் வருது நம்ம ஊரில் எப்படி பணமாக்குறது இது எங்கே கிடைக்கின்ற முகவரிகள் இந்த வீடியோ கீழே தரேன் பத்தாயிரம் வயலேருந்து கிடைக்குதுங்க மாடலுக்கு தகுந்த மாதிரி இது பாருங்க என்னென்ன விஷயத்தை செய்து பாருங்கள் எல்லாமே த்ரீ டி ஹோலோகிராமிக் ஃபேனுங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சு நல்லா வருமானம் பெறாருங்க இதோட மதிப்பு பத்தாயிரம் வயலேருந்து கிடைக்குது மாடலுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது இதை வந்து நீங்கள் திருமணங்கள் நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இடங்களில் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய பெரிய மாலுங்க பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மக்கள் கூடும் இடங்கள் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்களில் விளம்பரங்களை வாங்கி அவங்களோட விளம்பரங்களை வெளியிட்டு பிரபல நிறுவனங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துணிக்கடை நகைக்கடை மாரி என்னென்ன நிறுவனங்கள் இருக்கோ அவங்களோட விளம்பரங்களை வாங்கி இதில் விளம்பரம் செஞ்சும் வருமானம் பெறலாங்க பத்தாயிரூவா தாங்க இதோடய ஒரு இது நீங்கள் உங்கள் சொந்த எஃபோர்ட்டில் திறமைனால இதில் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா மாதிரி ஒரு அஞ்சு கருவிகள் வாங்கிட்டிங்கன்னா அஞ்சு வகையான இடத்துல நிறுத்திட்டு டெய்லி வாடகைங்க அப்படி கணக்கு பண்ணுங்கள் டெய்லி வாடகை ஒரு ஆயிரம் வருமானம் வர்றது ஒரு கருவிக்குனாலும் எவ்வளோ வருமானம் வரும் என்பதை கணக்கு பண்ணிங்க மேலும் ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அவங்களோட பெண்ணோட ஃபோட்டோ அந்தமாரி வர்றவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணலாம் இது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இது வாங்கும் போதே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இது செயல்படுது அப்படின்றத உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஃபைனலாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் இது போன்ற முன்னணி அரசியல் தலைவர்கள் பிரபல சினிமா நட்சத்திரங்கள் அழகிய இயற்கை காட்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மது கற்பனை திறனோடு அதிகமாக இருக்குங்க இந்த பாருங்கள் ஒரு பூ மலர்றது எல்லாமே இதில் த்ரீ டி ஹோலோகிராமிக் ஃபேனுங்க யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாம் இதை பற்றி வீடியோ கால் போட்டிருக்காங்க இது எப்படி செயல்படுது என்பதை குறித்து கூட வீடியோ கால் போட்டிருக்காங்க அதை பாருங்கள் இதை வாங்குகிற முகவரிகளும் தந்துட்டேன் பத்தாயிரரூபா சிம்பிளான முதலீடு தான் ஒரு அஞ்சு ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு வாடகை ஆயிரரூவா ஒரு ஃபீஸுக்கு ஐயாயிரரூவா அலட்சியமாக சம்பாதிக்கலாம் மாதத்தில் ஒரு பத்து நாள் ஆர்டர் கூட போதும் ஐம்பதாயிரரூபா குறைஞ்சபட்சம் வருமானம் தரலாங்க அது உங்களுடைய திறமையை பொறுத்து அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா நான் சொல்வது இது ஒரு தொழில் சார்ந்தது இதை வந்து அப்படியே மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் இடங்களில் இந்த கருவியை பொருத்தி முக்கியமான இடங்களில் விளம்பரங்களை இந்த மாரி நிறைய விளம்பரங்களை கொடுக்கலாம் அரசியல் கட்சிகள் கூட்டங்கள் நடக்கும்போது அங்கே இது பண்ணலாம் வாடகைக்கு விடலாம் திருமண மண்டபங்களில் வாடகை விடலாம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க ஹாலு ஹோட்டலு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல மக்கள் கூடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி இந்த இயந்திரத்தங்க சரி இது வைஃபை மூலமாகவும் வேலை செய்துங்க உங்கள் ஃபோன் மூலமாகவே இது பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்குது ஸோ சின்ன கருவி தான் எங்கே வேணால் பொருத்திக்கலாம் பயன்பாடும் மிக எளிதானது தான் டிசைன் நீங்கள் பண்ணிக்கணும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த அனிமேஷனை பற்றி தெரிஞ்சணும் உங்களுக்கு தெரியணும்னா கூட தெரிஞ்சவங்க மூலமாக இதை நீங்கள் இது பண்ணி வருமானம் பெறலாங்க ஸோ எளிய முதலீடு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வாங்கி செஞ்சு பாருங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சில இடங்களில் வாடகைக்கு விடுங்க எப்படி போதும் பதை பொறுத்து அடுத்தடுத்து கருவிகளை வாங்கி இதுலேயே பெரிய பெரிய மாடல்லாம் வந்து போச்சுங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச மாதிரி ஒரு பிறமிப்பாக ஒரு பெரிய அதாவது பஸ் ஸ்டாண்டுனால் பஸ் ஸ்டாண்ட் மாடியில் பெரிய அளவு செய்கிற அளவுக்குலாம் வந்து போச்சுங்க அதில் நீங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய அதாவது டிவியிலாம் விளம்பரம் வருது பாருங்கள் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டு டிஸ்பிளே பண்ணி வருமானம் பெறலான்றாங்க அதுமாரி பெரிய பெரிய த்ரி ஹோலோகிராமிக் டிஸ்பிளே வந்து போச்சுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பெரிய லெவலில் செய்யணும்னு நினைக்கிறவங்க எனக்கட்டிங்கன்னா அதுலேயும் வருமானம் வருங்க ஸோ விளம்பரம் தான் இதில் நமக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது முதல்ல அந்த கருவியை மட்டுந்தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் நம்ம உழைப்பு தான் நாம் எப்படி திறமையாக செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வருமானம் வரும் என்று சொல்லியிருக்க இந்த தொழில் நிச்சயம் உங்களுக்கு ஃபைனலாக தான் இருக்க நம்பரம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்